അഗ്രിടെക് ഫാമിംഗ് യൂട്യൂബ് ചാനലിന്റെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് എല്ലാ സുഹൃത്തുക്കൾക്കും സ്വാഗതം. ഇന്ന് നമ്മളുള്ളത് കോയമ്പത്തൂരിലെ രുദ്ര ഫാംസിൽ രാജേഷ് സാറിന്റെ ഒപ്പമാണ്. അപ്പൊ രാജേഷ് സാറാണ് ഈ ഫാമിന്റെ ഓണർ. നമുക്ക് ഈ ഫാമിന്റെ വിശദമായിട്ടുള്ള കാര്യങ്ങൾ, എന്തുകൊണ്ടാണ് ഒരു നോർത്ത് ഇന്ത്യൻ ബ്രീഡിനെ സെലക്ട് ചെയ്തത്, അതുപോലെ തന്നെ എത്രയൊക്കെ പ്രൈസിനാണ് നമുക്കിത് തരുന്നത്, നമ്മുടെ നാട്ടിലേക്ക് ഒരു ഡെലിവറി ചെയ്തു തരുമോ, അവിടെ എത്തുമ്പോൾ ഏകദേശം എന്ത് റേറ്റ് വരും, ഗ്യാരണ്ടി ഉണ്ടോ, അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളൊക്കെ കുറേ കാര്യങ്ങൾ ചോദിച്ചറിയാനുണ്ട്. അപ്പോൾ നമുക്ക് രാജേഷ് സാറിൻ്റെ അടുത്ത് തന്നെ കാര്യങ്ങളൊക്കെ ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം. അപ്പോൾ വീഡിയോ മുഴുവനായിട്ട് കാണുക, ഇഷ്ടപ്പെട്ട ലൈക്ക് ചെയ്യുക, നിങ്ങളുടെ സുഹൃത്തുക്കളോട്ടൊക്കെ ഷെയർ ചെയ്യുക. അതുപോലെ തന്നെ ഇവിടെ ഈ നോർത്ത് ഇന്ത്യൻ ബ്രീഡ്സിന് ഒപ്പം തന്നെ ഇവർ എരുമക്കുട്ടികൾ, നല്ല മുറ എരുമക്കുട്ടികളൊക്കെ വിൽക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ അതെങ്ങനെയാണ് കൊണ്ടുവന്നത്, അവർ ഹരിയാനയിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നതിൻ്റെ അനുഭവങ്ങൾ എന്താണ്, അതൊക്കെ നമുക്കൊന്ന് ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം. അപ്പോൾ ഇടയിൽ അദ്ദേഹം പറയുന്നത് മനസ്സിലാവാത്തവർക്ക് വേണ്ടിയിട്ട് ഞാൻ മലയാളത്തിൽ വോയിസ് ഓവർ ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പോൾ മലയാളം വോയിസ് ഓവർ കേട്ടാൽ തമിഴ് അറിയാത്ത ആളുകൾക്ക് അത് മനസ്സിലാവും. ഓക്കെ, അപ്പോൾ നമുക്ക് നേരെ അദ്ദേഹത്തിൻ്റെ അടുത്ത് ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം. വണക്കം, നാ രാജേഷ് കാർത്തിക്, രുദ്ര ഫാംസോട பார்ட்னர். இன்னொரு பார்ட்னர் நேம் வந்துட்டு பிரகாஷ், அவர் இப்போ இங்கே இல்லை. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தால் இது வந்து கோயம்புத்தூரில் தென்னம்பாளையம் எல்என்டி பைபாஸ் பக்கத்தில், கேரளா பைபாஸ் பக்கத்துலேயே ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டு இந்த ஃபார்ம் வச்சுருக்கோம். இது ஃபார்ம் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்லி தேசி கோ, நாட்டு ஃபார்மிலேக்கு வரணும்னா லொகேஷன் கூகுள் மேப்பில் பஃபலோஸ் ஒரு 4-5 டைப் ஆஃப் பஃபலோஸும் பண்ணிகிட்ருக்கோம். லொக்கேஷன் கிட்டும் இதுன்ற டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்குறது. അപ്പോൾ ഇവർ 5 വർഷമായിട്ട് ഈ ഫാം നടത്തുന്നുണ്ട്. ഇവർ രണ്ടുപേര് ചേർന്നാണ് ഈ ഫാം നടത്തിക്കൊണ്ട് പോകുന്നത്. അപ്പോൾ നമുക്ക് ഇവരുടെ അടുത്ത് തന്നെ വിശദമായിട്ട് ഈ പശുക്കളുടെ, ഇന്നത്തെ ഈ വീഡിയോയിലൂടെ നമ്മൾ കാണാൻ പോകുന്നത് പശുക്കളുടെ ഡീറ്റെയിൽസ് ആണ്. അടുത്ത വീഡിയോ പോത്തുകളെ കുറിച്ചും എരുമകളെ കുറിച്ചുമാണ്. നാങ്ക ദേശി കൗസ് എടുത്തിട്ടീങ്കന്നാ ഗിർ ആൻഡ് കാങ്കറേജ് നഗോറി അത് 3 ടൈപ്സ് വന്നിട്ട് ഗുജറാത്തിൽ നിന്ന് എടുക്കുക, ഗുജറാത്ത് ആൻഡ് രാജസ്ഥാൻ ബോർഡറിൽ നിന്ന് എടുക്കുക. ഷാഹിവാൽ, റാട്ടി, താർപാർക്കർ, இதெல்லாம் வந்துட்டு ராஜஸ்தான் அண்ட் பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்டர் அந்த இடத்துலேருந்து இருக்கிறோம். முர்ரா பஃபல்லோஸ் வந்துட்டு ஹரியானா, டெல்லி அந்த மாதிரி இடத்துல இருக்கிறோம். இது இல்லாமல் ஜாஃபர்பாடி, மேஷானா, இன்னும் சிந்து, இந்த மாதிரி நிறையா பஃபல்லோஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பேஜ்புரி அதெல்லாம் கூட இருக்கீங்க நம்மகிட்ட. ஸோ மெயின் வந்துட்டு முர்ரா பஃபல்லோஸ், அதை விட்டோம்னா ஜாஃபர்பாடி, இது ரெண்டும் நல்லாயிருக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் எப்படின்ட்டு, அதை நம்ம ஃபாலோ அப்பில் பார்க்கலாம், ஒவ்வொரு லைனாக பார்க்கலாம். ஆமாம், இது வந்துட்டு ஷாஹிவால் பிரீடு. ஷாஹிவால் வந்து ஜெபோ பிரீடில் ஒரு வெரைட்டி இதுன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு மெயின் பிளேஸ் ராஜஸ்தான், பஞ்சாப், இந்தியா பஞ்சாப்லேயும் இருக்குது, பாகிஸ்தான் பஞ்சாப்லேயும் இது இருக்குது. ஸோ இன்றைக்கி நல்ல வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்லேயும் பாகிஸ்தானில் இன்னும் நல்ல வெரைட்டிஸ் எல்லாம் கிடைக்கிது, நம்மளது விட நல்ல குவாலிட்டியான பிரீட்ஸ் கிடைக்கிது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம KLDB, கேரளா லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களோட கேரளாவில் இருக்குது. அந்த கேரளாவில் வந்துட்டு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். வந்துட்டு இதை ப்ரீடை டெவலப் பண்ணுறக்காக, தேசி கவுஸை டெவலப்மெண்ட் பண்ணுறக்காக கவர்மெண்ட் எடுத்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு டெக்னாலஜி அவங்க பண்ணுறாங்க, ஒரு மாடு எடுத்து அதுலேருந்து ப்ரீட் டெவலப் பண்ணுறக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம இந்த ஷாய்வல் ப்ரீட்ஸ் எல்லாம் கொண்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு போகிறதான், நீங்கள் பார்த்துருக்கிற ப்ரீட்ஸ் எல்லாம் வந்துட்டு KLDB போகிறது. ഈ പശുക്കളൊക്കെ ഇവർ കൊണ്ടുവരുന്നത് ഗുജറാത്ത്, രാജസ്ഥാൻ, അതുപോലെ തന്നെ പഞ്ചാബ് എന്ന് പറയുന്ന സ്ഥലങ്ങളിൽ നിന്നാണ്, അവിടുത്തെ പല ഫാമുകളിൽ നിന്നും ചന്തകളിൽ നിന്നൊക്കെയാണ്. അപ്പോൾ നമ്മളെക്കാട്ടിലും കുറച്ചുകൂടെ നല്ല ബ്രീഡുകൾ ഇപ്പം നിലവിൽ നമ്മുടെ നാട്ടിൽ ഇത് ഉള്ളത് പഞ്ചാബിലും അതുപോലെ തന്നെ പാകിസ്ഥാൻ സംസ്ഥാനങ്ങളിലൊക്കെയാണെന്നാണ് ഇദ്ദേഹം പറയുന്നത്. ഇന്ത്യൻ നാടൻ പശുക്കളെ ഡെവലപ്പ് ചെയ്യാനായിട്ട് നമ്മുടെ കേരള ലൈഫ് സ്റ്റോക്ക് ഡെവലപ്മെന്റ് ബോർഡ്, അതായത് നമ്മുടെ KLDB എന്ന് പറയുന്ന നമ്മുടെ സ്വന്തം സംസ്ഥാനത്തിന്റെ ഒരു ബോർഡ്, ഈ പശുക്കളെയും അതുപോലെ തന്നെ ഇതിൻ്റെ മൂരികളെയൊക്കെ ഇവരുടെ അടുത്ത് വാങ്ങിക്കുന്നുണ്ട്. ഇവരാണ് ഈ KLDB സപ്ലയേഴ്സ്, ഇവരാണ് കൊണ്ടുവന്ന് സപ്ലൈ ചെയ്യുന്നത്. അപ്പോൾ അവർക്ക് കൊടുക്കാനുള്ള പശുക്കൾ കൂടിയാണ് ഈ നിൽക്കുന്നതൊക്കെ. ഇതൊക്കെ അടുത്തത് വന്ന് പാത്തീങ്കന്നാ നാങ്ക മെയിനാ കോൺസെൻട്രേറ്റ് പണ്ടത് വന്നിട്ട് കാങ്കറേജ് ആൻഡ് ഗിർ. ഇതുക്കപ്പുറം തേർഡ് വന്ന് നഗോറി. അത് ഏൻ അപ്പിനാ ഇമ്മ്യൂൺ സിസ്റ്റം നല്ലാർക്കും, ഇമ്മ്യൂൺ സിസ്റ്റം നല്ലാർക്ക്. இது ஒன் இம்யூன் சிஸ்டம் மட்டும் இல்லை, எந்த ஒரு டெம்பரேச்சருக்கும் அது வந்துட்டு அதை ஆல்டர் பண்ணிக்கும். வித்தின் ஒரு 1-2 மந்த்ஸ்ல வந்துட்டு அது உடம்பை வந்துட்டு அது மாற்றிக்கும். ஸோ இந்த மாடலாக வந்து அரப்பு பாருக்கு லேட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு கிர் அண்டு காங்கரேஜ் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். காங்கரேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக அரப்ட் ஆகிக்கும், அதை விட்டோம்னா கிர். அதே மாதிரி ஹியூமன்ஸ் கூட நல்லா ஃப்ரெண்ட்லி. ஷாஹிவால், ராட்டி, தார் பார்க்கரை கம்பேர் பண்ணுறது போது கிர் அண்டு காங்கரேஜ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகும் ஹியூமன்ஸ் கிட்ட. இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் லாக்டேஷன், இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, 7 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இப்போ கிர் எடுத்துட்டீங்க அப்படின்னா காங்கரேஜ், அதாவது ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்துடுறேன். காங்கரேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா காங்கரேஜ் வந்துட்டு மேக்ஸிமம் 14 லிட்டர்ஸ், 15 லிட்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது பர் டே இங்கே வந்ததுன்னா.
மினிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7-8 liters இருக்குது காங்கிரீஜில். கிர் பத்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10-12 liters மினிமம் இருக்குது, மேக்ஸிமம் 18 liters வரைக்கும் எங்கிட்ட கிடச்சிது கிரில். ஷாஹிவால் வந்து பார்த்தீங்கன்னா 12-15-16 liters வரைக்கும் ஷாஹிவாலும் கிடைக்குது. ஆனால் மில்க் குவாலிட்டியில் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு வந்துட்டு காங்கிரீஜ் நகோரி, அதுக்கப்புறம் கிர், இதுக்கப்புறம் தான் ஷாஹிவால் தர்பார்கர் அப்படின்னு வரும். ஸோ நான் வந்துட்டு ஹெச்எஃப் ஜெர்சி கம்பேர் பண்ணும்போது எல்லாமே பெஸ்ட் தான், பட் ஆனால் இதுக்குள்ளே இந்த பிரீட்ஸ்குள்ளே கம்பேர் பண்ணும்போது காங்கிரேஜ் நம்பர் ஒனில் இருக்குது, அதுக்கப்புறம் கிர், அதுக்கப்புறம் ஷாஹிவால். ஆனால் காங்கிரேஜ்னா கொம்பு பயந்துப்பாங்க, ஷாஹிவால் கொம்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் என்னென்னா இந்த ஹார்ன்ஸில் இருந்து தான் எனர்ஜியை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்ன்ஸ் வந்து மஸ்ட், தேசி கவ்வாக இருந்ததுன்னா ஹார்ன்ஸ் மஸ்ட். தேசி கவ்வையும் ஹெச்எஃப் ஹைப்ரிட் கவ்ஸையும் டிஃபர் பண்ணுறதே மெயின் டிஃப்ரென்ஷியேஷனே வந்து ஹார்ன்ஸ் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க மெயின் ஹார்ன்ஸு ஹம்பு, அப்புறம் கீழே சுண்டி, கீழே அந்த தொப்புள்னு சொல்லுவாங்க. சரியான ரீதியில் ஒரு பசுவினை, அதாவது நாடன் பசுவினை எங்கனையான இவர் செலக்ட் ചെയ്യുന്നത്? நார்த்த் இந்தியன் பிரீடினே என்னளാണ് പറഞ്ഞിരുന്നത്. അതിന്റെ കൊമ്പ്, അതിന്റെ പൂഞ്ഞ, അതിന്റെ ബാക്ക് ഭാഗത്തുള്ള ചെരിവ്, അതുപോലെ തന്നെ ഗിർ പശുക്കൾക്കുള്ള താട, അതുപോലെ അതിന്റെ അടിഭാഗത്ത് വരുന്ന തൂങ്ങി നിൽക്കുന്ന ഭാഗം, ഇതൊക്കെ നോക്കിയിട്ടാണ് ഇവരൊരു പശുവിനെ, ഗിർ പശുവിനെ ഒറിജിനൽ ആണോ അല്ലയോ എന്നുള്ളത് തീരുമാനിക്കുന്നത്. അപ്പോൾ അതിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് ഇതിന് മാർക്ക് കൊടുക്കുന്നത്. അതുപോലെ തന്നെ ചെവിയും ഇതിൽ വലിയൊരു ഘടകമായിട്ട് വരുന്നുണ്ട്. சரி, இது வந்து மஸ்ட். இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பின்னாடி அந்த பாருங்கள், அந்த ஸ்லோப் இதில் ஜெர்சி கவ் ஹெச்எஃப் இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஹம்பே இருக்காது. ஆமாம், ஃப்ளாட்டாக இருக்கும். இங்கேருந்து இங்கே ஹெட்டில் ஆரம்பிச்சுன்னா பின்னாடி வரைக்கும் ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ராசஸ் வந்து நடக்கிறதில்ல, உள்ள ப்ராப்பராக இருக்கிறதில்ல. ஸோ அதனால தான் இன்னும் தேசி கவுஸோட மில்க்கு ஈக்குவலாக வந்துட்டு இது வரதில்லை. இதனால தான் மெயினாக பிரேசில், யூஎஸ், ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்தியன் பிரீட்ஸை கொண்டு போய் அங்கே ப்ரீட் பண்ணி இப்போ நம்மளை விட நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. அதை பார்த்தா நம்மளுக்கே ஆசை வரும் அந்த அளவுக்கு. இன்னைக்கு இந்தியாவோட இன்றைக்கி அவங்ககிட்ட தான் ஹை குவாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ், இந்தியன் பிரீட்ஸ் ஹை குவாலிட்டி அனிமல்ஸ் அங்கே தான் இருக்குது. ஈவன் காங்கிரேஜ், கீர், ஷாஹிவால், ரெட் சிந்தி, தார்பார்க்கர், ரதி, இது எல்லாமே வந்துட்டு அவங்ககிட்ட நல்லா இருக்குது. பட் நம்மகிட்ட கம்மியாயிருச்சு. பட் இன்னும் இன்னும் வந்துட்டு இன்னும் வர ஃபியூச்சரில் நம்மகிட்ட நல்லாயிரும். ஏன்னா இப்போ தான் வந்துட்டு இதோட அவேர்னஸ் வந்திருக்கு பீப்புள்ஸ்க்கு. வந்துட்டு இன்றைக்கி நிறையா கேன்சர் வருது, உடம்புல என்னென்னமோ புதுசு புதுசாக வியாதியெல்லாம் வருது, டிசீஸ் ஏகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து டோட்டலாக அவுட் ஆயிடுச்சு. அந்த இம்யூன் சிஸ்டம் அவுட் ஆனதுக்கு மெயின், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து மில்க்னு சொல்லலாம். அப்புறம் சுகர், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நாம் வந்து மில்க் மட்டும் பார்ப்போம். ஏன்னா மில்க் வந்து நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது பஃபல்லோ ஒன்று தேசி கவோட மில்க் வந்து ஃபார் பெட்டர் பிகாஸ் ஆஃப் த ப்ராசஸ் விச் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த கவ். அதோட சேஞ்ச் தான் எல்லாமே, பிளட்டாக தான், பிளட்லேருந்து தான் மில்க் கன்வெர்ட் ஆகுது. ஆனால் அந்த பிளட்டுக்கு வந்து கன்வர்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு முக்கியம். இதில் வந்து அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அட்மாஸ்ஃபியர்லேருந்து எடுக்கக்கூடிய நல்ல எனர்ஜி எடுக்கும், எடுத்துகிட்டு அதையே வந்து நம்மளுக்கு பிளட்டில் கூட மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு பாலா தரும். அப்படிங்கும்போது நம்மளுக்கும் அந்த குவாலிட்டி ஆஃப் மில்க் வந்து நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறையா ஸ்டடிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதோட யூரின்லேருந்து கூட இன்னும் நிறையா மெடிசின்ஸு இந்த மாதிரியெல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம அகமதாபாத் டாக்டர்ஸும் தமிழ்நாடு டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களாம் சேர்ந்து வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டடி பண்ணி யூரினை வந்துட்டு இதை பேட்டர்ன் பண்ண போகிறாங்க. ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு நியூஸில் கூட வந்துச்சு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் அதில் வந்துச்சு. ஸோ இது பேட்டர்ன் கூட பண்ண போகிறாங்க. இதுலேருந்து நிறைய மெடிசன்ஸ் யூஸ் ஆகுது. ஒரு சிலர் அங்கே டேரெக்டாக யூரினை போகிற பிடிச்சி குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. நானும் ட்ரை பண்ணதில்லை, பட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உண்மைதான், நிறையா மெடிசின்ஸ்க்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு, நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அதையும். இதை வந்துட்டு காங்கிரேஜ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெஸ்ட் பீர் காங்கிரேஜ். இதோட மில்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த அனிமல் எனக்கு மார்னிங் வந்துட்டு ஒரு 6.5-6, ஈவினிங் 6 அந்த மாதிரி ஒரு 12.5 வரைக்கும் எனக்கு கொடுக்குது இப்போ இந்த அனிமல். இது வந்து தேர்ட் லாக்டேஷன், நல்ல மில்கர். பர் டே வந்துட்டு 12-13 liters இது கொடுக்கும். இது வந்து கண்ணு போட்டு வெறும் இப்போது ஒரு 1 week தாச்சு. இன்னொரு 1 week ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் அப்படி இருக்கா? ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸுங்கிறது இல்லை. இது ஆக்சுவலாக என்னென்னா த வே வி கீப் த அனிமல்ஸ் இஸ் மோஸ்ட் மோர் இம்பார்ட்டன்ட் then what you are feeding. ഇത്തരത്തിൽ നാടൻ പശുക്കളെ വളർത്തുന്ന പല ആളുകളുമായിട്ടും ബന്ധപ്പെട്ടപ്പോഴും അതുപോലെ തന്നെ നമ്മുടെ നാട്ടിലെ മറ്റ് ഹൈടെക് ഫാമിംഗ് ചെയ്യുന്ന ആളുകൾ ഇത്തരം പശുക്കളെ വളർത്തുമ്പോഴൊക്കെ വരുന്നൊരു പ്രശ്നമാണ് ഇതിന് കൃത്യമായിട്ട് ചെന പിടിക്കാത്തൊരു കാരണം. അപ്പോൾ ഇദ്ദേഹത്തിൻ്റെ അഭിപ്രായത്തിൽ, ഇത്രയും അധികം എണ്ണത്തിന് വളർത്തുന്നതുകൊണ്ട് തന്നെ ഇദ്ദേഹത്തിൻ്റെ അഭിപ്രായത്തിൽ അദ്ദേഹം പറയുന്നത് നമ്മൾ തീറ്റ കൊടുക്കുന്നതിനേക്കാൾ കൂടുതൽ നമ്മൾ എങ്ങനെ ഇതിനെ പരിചരിക്കുന്നു എന്നുള്ളതാണ് ഈ ചെന പിടിക്കുന്നതിൻ്റെ പ്രധാന കാരണം എന്നുള്ളതാണ്. അപ്പോൾ നമ്മൾ കെട്ടി നിർത്തി കഴിഞ്ഞാൽ ഈ പശുക്കൾ ഒരിക്കലും നമുക്ക് നല്ല രീതിയിൽ അടുത്തൊരു ജനറേഷൻ ഉണ്ടാക്കി തരാതെ, അതായത് ചെന പിടിച്ച അടുത്തൊരു പ്രസവം ഉണ്ടാവുക, അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾക്ക് ഉൽപ്പാദനത്തിനൊക്കെ ബുദ്ധിമുട്ടായിരിക്കും. ഇതിനെപ്പോഴും അഴിച്ചു വിടാനുള്ള സംവിധാനം വേണം എന്നുള്ളതാണ് അദ്ദേഹം പറയുന്നത്. അപ്പോൾ നമ്മുടെ ഹൈടെക് ചിന്താഗതിയോട് കൂടിയിട്ട് നമുക്ക് ഈ ഒരു പശു വളർത്തൽ, അതായത് ഈ
ദേശി കൗ എന്ന് പറയുന്ന നാടൻ പശുക്കളെ, നമ്മുടെ ഇന്ത്യൻ നാടൻ പശുക്കളെന്നും വളർത്തല് പ്രായോഗികമല്ല എന്നുള്ളതാണ് അദ്ദേഹം പറയുന്നത്. ദാൻ ഒരേ ഇടത്തിൽ കട്ടി വെച്ചിട്ട് അങ്ങിരുന്നാൽ അതിന് തേവീനം ഒബേസിറ്റി ആയിരും, അനിമലെ ഒബേസിറ്റി ആകും. നമ്മൾക്ക് എപ്പോഴും ഹ്യൂമൻ ഒബേസിറ്റി ആകുന്ന മാതിരി സാപ്പിട്ട് സുമ്മാ ഇരുന്നോ സിസ്റ്റമിൽ മറ്റും വർക്ക് പണിയിട്ടോ എന്ത വിധമാണ് അവർ എക്സസൈസ് ഇല്ലാമെന്നാൽ നമ്മൾക്ക് അന്ന് പ്രശ്നം. അനിമൾക്ക് സെയിം അതേ தான். ஸோ அது வந்து டெய்லி போயிட்டு வரும். அப்படின்னா அது ஃபெர்டிலிட்டி இஷ்யூ, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சின்ன பிடிக்கிறது இந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே வராது. ஆனால் புல் வந்து கம்பல்சரி, புல் வந்து மஸ்ட்னு சொல்லுவாங்க. അതുപോലെ തന്നെ പ്രധാനപ്പെട്ട മറ്റൊരു കാര്യമാണ് ഈ ഇത്തരം നാടൻ പശുക്കളെ വളർത്തുമ്പോൾ നമ്മൾ ഒരു 10-15 എണ്ണത്തിനൊക്കെ ഒരുമിച്ച് വളർത്തുന്ന ഒരാളാണെങ്കിൽ തീർച്ചയായിട്ടും അവിടെ ഒരു നമ്മുടെ മൂരി, അതായത് അതേ ഇനത്തിൽപ്പെട്ട ഒരു മൂരിയെ നമ്മൾ മെയിൻറ്റെയിൻ ചെയ്യുന്നത് ഏറ്റവും നല്ലത് അതാണെന്നാണ് ഇദ്ദേഹം പറഞ്ഞത്. അതിപ്പോൾ നമ്മുടെ ഹൈടെക് ഫാം ആണെങ്കിൽ കൂടി നമുക്ക് പെട്ടെന്ന് പശുക്കൾ ചെന പിടിച്ച് കിട്ടുക എന്നുള്ളൊരു ഉദ്ദേശമാണെങ്കിൽ നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളുടെ ക്വാളിറ്റിയേക്കാൾ നമുക്ക് ആവശ്യം നമ്മുടെ കയ്യിൽ നിലവിലുള്ള പശുക്കൾ ചെന പിടിച്ച് കിട്ടുകയാണെന്ന് ഉള്ളതാണെങ്കിൽ നമ്മളും ഒരു എച്ച് എഫ് പശുവിനെ വളർത്തുന്ന ഫാം ആണെങ്കിൽ അവിടെ ഒരു എച്ച് എഫിൻ്റെ മൂരി അല്ല ജേഴ്സി പശുവിൻ്റെ ഫാമാണ് നടത്തുന്നതെങ്കിൽ ക്വാളിറ്റിയുള്ള ഒരു ജേഴ്സി പശുവിൻ്റെ മൂരി നിർത്തുന്നത് എപ്പോഴും നമുക്ക് നല്ലതായിരിക്കും. കുറച്ചുകൂടെ കൺസ്യൂമിങ് റേറ്റ് കൂടുതൽ നേരിട്ട് മൂരി മേറ്റ് ചെയ്യുമ്പോൾ തന്നെയാണ്. അത് അനുഭവത്തിലൂടെ ഞാനും മനസ്സിലാക്കിയിട്ടുള്ള കാര്യമാണ്. ചെന പിടിക്കാത്ത പശുക്കളെ നമ്മൾ മൂരിയെ വിട്ട് ചവിട്ടിച്ചു കഴിഞ്ഞാൽ അത് കുറച്ചുകൂടെ പെട്ടെന്ന് ചെന പിടിച്ച് കിട്ടുന്ന ഒരു സാഹചര്യം ഉണ്ടായിട്ടുണ്ട്. അപ്പോൾ കഴിയുന്നതും നല്ല രീതിയിൽ നമ്മൾ നടത്താൻ ആഗ്രഹിക്കുന്ന ആൾക്കാരാണെങ്കിൽ ഒരു 10-20 എണ്ണത്തിന് വളർത്തുകയാണെങ്കിൽ ഒരു മൂരിയെ നമ്മൾ വാങ്ങിച്ചു കൊടുത്താണ് സേഫ്. അതിലേ വന്നിട്ട് ഉങ്ങൾക്ക് സ്വർണ്ണ കപ്പില എന്നാ സ്വർണ്ണ ഗോൾഡ് കപ്പിലാണെന്ന് சொல்றது ஒரே கலரா இருக்கும் அப்படிம்பாங்க. நார்த்ல டோட்டலா ஒயிட்டா இருக்கு. Black கப்பிலா இருக்கு, ஸ்வர்ண கப்பிலா இருக்கு. இது டோட்டலா ஒயிட்டா இருக்கு. ஹார்ன்ஸ், இது ஹேர், டோ எல்லாமே ஒயிட்டா இருக்கும். ஸோ இது எல்லா பிரீட்ஸ்லேயும் வருது. இதற்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்லை, ஸ்பெஷல் அந்த மில்க் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல், அந்த கவு ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க. பட் வி டோன்ட் நோ த ஃபேக்ட். நாங்கள் சும்மா வச்சுருக்கோம், அது அழகுக்காக வச்சுருக்கேன் நான். ஸோ நீங்கள் இங்கே பார்த்துருக்க இது வந்து நகோரிஸ். நகோரிங்கிறது வந்து மெயின் சொல்கிறது ராஜஸ்தான் சொல்லலாம், இன் நார்த் ஆஃப் குஜராத் அண்ட் சவுத் ஆஃப் ராஜஸ்தானில் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த பார்டரில் இது நிறையா இருக்கும் இந்த நகோரிஸ். இட் இஸ் சேம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிமிலர் டு காங்கரேஜ். அதோட அளவுக்கு பில்ட் இல்லை அப்படின்னாலும் அதுக்கு ஈக்குவலாக ஓரளவுக்கு இருக்கும். இது வந்து லென்த் நல்லாயிருக்கும். நகோரிஸ் பார்த்திங்கன்னா கலர் ஒயிட் இருக்கும், பிளாக் இருக்கும், எல்லாமே வரும். ஆனால் லென்த் நல்லாயிருக்கும். காங்கரேஜ் எந்த அனிமல்லையும் அந்த லென்த் கிடைக்காது நம்மளுக்கு. நகோரிஸில் அந்தளவுக்கு லென்த் கிடைக்கும், ஹம்ப்பு பெருசாக இருக்கும். அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த இந்த ஹம்ப்பு பாருங்கள், இந்த ஹம்ப் நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து பியூர் நகோரி. இந்த ஹம்பு ரொம்ப பெருசாக காட்டும், காங்கரேஜோட இதுக்கு பெருசாக காட்டும். ஸோ அப்படின்னா இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சேம் மில்க்கு கிட்டத்தட்ட ஈல்டும் வந்துட்டு நம்மளுக்கு காங்கரேஜ் மாதிரியே கொடுக்கும். குவாலிட்டி ஆஃப் மில்க்னால் கிட்டத்தட்ட ஓகே, சேம் சிமிலர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம காங்கரேஜ் கேட்கலாம் இது வரைக்கும். காங்கரேஜ்லேருந்து வந்த பிரீடு தான் நான் குறியும். நீங்கள் 10 liters வச்சுக்கலாம் சார். ஒரு பர் டே வந்து 10 liters நம்ம எடுத்துக்கலாம். ஃபேட் SNF அப்படிங்கிறது வந்துட்டு தேசி கவுக்கு வந்துட்டு நார்மல் தான். நம்ம நினைக்கிற மாதிரி சூப்பரெல்லாம் கிடையாது. சரி, நம்ம ஜெர்சி HF விட இது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னா கிடையாது. இது மெயினே வந்துட்டு கொலஸ்ட்ரால் ஏறாது. அதுக்கு காரணமே ஒரு ஃபேட் SNF கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மில்க் கன்சியூம் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் தான் ரொம்ப டிஃப்ரென்ஷியேட், அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது டேஸ்ட் தான். அதுக்கப்புறம் கர்டு, அந்த கர்டு வந்துட்டு ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா திக்காக இருக்கும், கெட்டியாக இருக்கும் அந்த கர்டு நீங்கள் சாடும்போது. இதெல்லாம் நீங்கள் சாடும்போது இந்த பட்டர் மில்க்கு கர்டில் சாடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். ஈவன் HFJC പശുക്കളെ അപേക്ഷിച്ചിട്ട് ഫാറ്റും SNF ഒന്നും ഒരുപാട് കൂടുതലൊന്നും ഈ നാടൻ പശുക്കളിൽ നിന്ന് പ്രതീക്ഷിക്കരുത്. പക്ഷേ ഇതിൻ്റെ തൈരിനുള്ള കട്ടി കൂടുതലായിരിക്കും, അതുപോലെ തന്നെ പാലിന് വളരെ രുചി കൂടുതലായിരിക്കും, അതുപോലെ തന്നെ കൊളസ്ട്രോൾ കൂടില്ല എന്നുള്ളതൊക്കെയാണ് ഈ പശുക്കളുടെ പാലിൻ്റെ പ്രത്യേകത എന്നാണ് ഇദ്ദേഹം പറയുന്നത്. 100 രൂപയായിട്ടാണ് ഇവർ കോയമ്പത്തൂർ ടൗണിൽ 1 liter പാല് വിറ്റഴിക്കുന്നത്. നമ്മുടെ നാട്ടിൽ അത്രയും വലിയ വില കിട്ടുമോ എന്നുള്ളത് എനിക്ക് അറിയില്ല. സാധാരണഗതിയിൽ 30 രൂപയ്ക്ക് മേലെ 35-40 രൂപയ്ക്കും അടുത്തൊക്കെ നമ്മുടെ നാട്ടിൽ പാലിന് വില കിട്ടാറുണ്ട്. മക്കാച്ചോളത്തെ വന്ന് പച്ചയാ മെച്ചൂർ ആകുമ്പോൾ കട്ട് പണിരുവോ அப்படின்னா அந்த பால் கருதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா மாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மாட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன் மாட்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் போய் சேரணும். அது நீங்கள் க்ரீன் ஃபவுடர் எது வேணாலும் கொடுக்கலாம்.
അത് ടേസ്റ്റ് അപ്പിടിക്കുന്ന മാതിരി എത് വേണമെങ്കിലും കൊടുക്കലാം. ബട്ട് അനന്നാ നമ്മൾ എപ്പോഴും നമ്മൾ ഓരോ ഫാമിൽ പോകുമ്പോഴും അവിടുത്തെ തീറ്റയുടെ ക്രമം എങ്ങനെയാണെന്ന് ചോദിച്ച് മനസ്സിലാക്കാറുണ്ട്. ഇവിടെ കുറച്ചധികം സമയം സ്പെൻഡ് ചെയ്ത് ഇവിടുത്തെ തീറ്റയുടെ നിർമ്മാണം എങ്ങനെയാണ്, തീറ്റ എങ്ങനെയാണ് കൊടുക്കുന്നത് എന്നുള്ള കാര്യങ്ങളൊക്കെ വിശദമായിട്ട് നമ്മൾ ഷൂട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പൊ അത് നമുക്ക് അടുത്ത വീഡിയോയിൽ കാണിച്ചു തരാം. അപ്പോൾ ഇവിടെ കൊടുക്കുന്നത് ചോളത്തിന്റെ തട്ടാണ്. അത് കഴിഞ്ഞ വീഡിയോയിൽ ഞാൻ കാണിച്ചു തന്നിരുന്നു, ഈ വീഡിയോയിലും കാണിച്ചിരുന്നുണ്ട്. ഇദ്ദേഹത്തിന്റെ ബാക്കിൽ നിൽക്കുന്നത് ചോളത്തിന്റെ തട്ടാണ്. ഇതാണ് ഇവർ മെയിൻ ആയിട്ട് കൊടുക്കുന്നത്. അതുകൊണ്ട് തന്നെ അവർക്ക് കാലിത്തീറ്റയിൽ ചോളം ആഡ് ചെയ്യേണ്ട ആവശ്യമില്ല. അപ്പോൾ അങ്ങനെയുള്ള ചില ബെനിഫിറ്റുകളൊക്കെ ഉണ്ട്. ഏത് പുല്ലാണ് നമ്മൾ കൊടുക്കുന്നതെങ്കിലും അത് ന്യൂട്രീഷൻ ഉള്ള, അതായത് ഏറ്റവും കൂടുതൽ പോഷക ഗുണങ്ങളുള്ള പുല്ലായിരിക്കണം, അതുപോലെ തന്നെ മിക്സ് ആയിരിക്കണം എന്നുള്ളതാണ് അദ്ദേഹത്തിന്റെ അഭിപ്രായം. ഇന്ന് മാരി പ്ലെയിൻ വാട്ടർ വന്നിട്ട് നാം രാവിലെ 10 മണി മുതൽ വൈകുന്നേരം 5 മണി വരെ ഈ പുൽത്തൊട്ടി മുഴുവനായിട്ട് ഇതുപോലെ വെള്ളം കെട്ടി നിർത്തുകയാണ് ചെയ്യുക. അതുവരെ ഈ സമയത്തിന്റെ ഇടയിൽ തീറ്റ കൊടുക്കുന്ന പരിപാടികളില്ല. ഈ 5 മണിക്ക് ശേഷമാണ് പിന്നീട് വൈകുന്നേരത്തെ തീറ്റ കൊടുക്കുന്നത്. 10 മണിക്ക് മുൻപായിട്ട് രാവിലത്തെ തീറ്റ കൊടുക്കുകയും ചെയ്യും. അപ്പൊ ആ തീറ്റ കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ ക്ലീൻ ആക്കിയിട്ട് ഈ വെള്ളം പൂർണ്ണമായിട്ടും ശുദ്ധമായ വെള്ളം, അതിൽ കലക്കുകയും മറ്റുള്ള തവിടിട്ട് ഒന്നും ചെയ്യാതെയാണ് കൊടുക്കുന്നത്. അതുപോലെ തന്നെ ഇവരിവിടെ കാലിത്തീറ്റ എന്ന് പറയുന്നത് സ്വന്തമായിട്ട് ഉണ്ടാക്കുകയാണ്. അത് പുറത്തുനിന്ന് പെല്ലറ്റ് വാങ്ങിക്കുക അല്ലെങ്കിൽ മറ്റുള്ള കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നതല്ല. അപ്പോൾ സ്വന്തമായിട്ട് ഇവിടെ ഫീഡ് ഉൽപ്പാദിപ്പിച്ച് കൊടുക്കുന്നത് കൊണ്ട് കൂടിയാണ് ഇത്രയും അധികം പശുക്കളെ ഇവർക്ക് ഇവിടെ വളർത്താൻ കഴിയുന്നത് എന്ന് വേണമെങ്കിൽ നമുക്ക് പറയാം. അപ്പോൾ ഒരുപാട് വീഡിയോകളിൽ ഞാനത് പല പ്രാവശ്യം പറഞ്ഞ് ആവർത്തന വിരസത തോന്നുന്നുണ്ടായിരിക്കാം. പക്ഷേ ആ ഒരു കാരണം കൊണ്ടാണ് ഇവരൊക്കെ ഇവിടെ ഇത്രയും വ്യാപകമായിട്ട് ഈ കൃഷി ചെയ്യുന്നതും ഇവരിതിൽ വിജയിക്കുന്നതും. അപ്പോൾ നമുക്ക് എന്തായാലും കൂടുതൽ വിശേഷങ്ങൾ അദ്ദേഹത്തിൻ്റെ അടുത്ത് പരത്തിക്കോട്ടെ. അതോടെ அந்த காட்டன் சீடையே நாங்க வந்துட்டு அந்த வேஸ்டா வரும், காட்டன் சீடே வேஸ்டா வரும். அந்த புண்ணாக்கு எடுக்கிறது, புண்ணாக்குல வந்து மெயினா யோசிக்க வேண்டிய விஷயம், புண்ணாக்கு எடுக்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் குட். அதுல வந்து எல்லா ஆயிலையும் எடுத்துருவாங்க. ஸோ நீங்க புண்ணாக்கு 2 கிலோ கொடுக்கறது ஒன்று தான், இது வந்துட்டு 1/2 kg கொடுக்கறது ஒன்று தான். ஸோ அப்படிங்கும் போது ரெண்டு ஒரே ரேட்டு தான் வருது. இதோட இதுவும் கிலோ 30 ருபீஸ் வருது, புண்ணாக்கும் 30 ருபீஸ் வருது. ஸோ யூல் கோ வித் பெனிஃபிட் ஒன், நல்லா எல்லா நியூட்ரிஷன் இருக்கிறதுக்கு போகலாம். பட் ஆனால் நம்ம ஃபார்மில் உபயோகிக்கிறது பருத்திக்கொட்ட பிண்ணாக்கான, பருத்திக்குரு அரைச்சு உண்டாக்குற பிண்ணாக்கான உபயோகிக்கிறது ரெடிமேட் சாணம். പക്ഷേ ഇവരിവിടെ ഉപയോഗിക്കുന്നത് പരുത്തിക്കുരു തന്നെ കൊണ്ടുവന്നിട്ട് അതിന്റെ വേസ്റ്റ് എടുത്തിട്ട് അതിനെ അരച്ച് കലക്കി എടുക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. അപ്പൊ രണ്ടും തമ്മിൽ ഒരുപാട് വ്യത്യാസമുണ്ട്. പിണ്ണാക്ക് അതിന്റെ ഓയിൽ എക്സ്ട്രാക്ട് ചെയ്തതിനു ശേഷം ബാക്കി വരുന്ന വേസ്റ്റ് ആണ്. അപ്പൊ അതുകൊണ്ട് തന്നെ അതിന് ഗുണനിലവാരം കുറച്ച് കുറവായിരിക്കും. രണ്ടിനും ഒരേ വില ആയതുകൊണ്ട് തന്നെ പരുത്തിക്കുരു അരച്ചു കൊടുക്കുകയാണെങ്കിൽ 2 കിലോ പിണ്ണാക്ക് കൊടുക്കേണ്ട സ്ഥാനത്ത് 1/2 കിലോ പിണ്ണാക്ക് ഈ പരുത്തിക്കുരു അരച്ചത് കൊടുത്താൽ മതി എന്നാണ് അദ്ദേഹം പറയുന്നത്. അപ്പൊ അത് നമ്മളെ സംബന്ധിച്ച് പുതിയൊരു അറിവാണ്, കുറച്ചുകൂടെ ലാഭം കൂട്ടി കിട്ടാനുള്ള ഒരു അവസരമാണ്. നാലാമത് വന്ന് മക്കാച്ചോളം മാവ്, മക്കാച്ചോളം മാവ് വേണ്ടിയതില്ല. ആക്ച്വലാ നാങ്ങൾ മക്കാച്ചോളം போட்டிருக்கனால இப்படி போறனால நாங்க மக்காச்சோளம் மாவு வேண்டியதுல எனக்கு இது கிடைக்கல, நான் சூப்பர் நேப்பியர் போறேன், கோஃபை போறேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு மக்காச்சோளம் மாவத்தை ஊற வச்சு போடணும். மக்காச்சோளம் மாவு உளுந்து இது ரெண்டையும் கம்பல்சரி ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த பருத்தி கொட்டை இது மூணையும் ஊற வச்சு தான் நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணி போடணும். இது ப்ராசஸ் பண்ணாமே போடலாம். இந்த தவிடு சொன்னால் பார்த்தீங்களா, அதை டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் அட்ட இந்த கொடுக்குற டைமில் நீங்கள் இவ்வளோ போட்டால் போதும். மீதி மீதி இருக்கிற மூணுமே சோப் பண்ணி தானும் காட்டி கொடுக்க முடியுமா? நான் காட்டி கொடுக்குறேன், கண்டிப்பாக காட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு பக்காவான இவட ஒரு பசுக்களுக்கு புல்லின் பகரம் கொடுக்கிறது சோளத்தின் தட்டுகளாயதுகொண்டு, அதாவது சோளத்தின் தண்டுகளாயதுகொண்டு அதில் பால் காம்புகள், அதாவது ஈ பால் சோளங்கள் என்னக்கே பரையும், அதாவது ഒരുപാട് മൂപ്പെത്താത്ത എന്നാൽ അത്യാവശ്യത്തിന് വളർന്നിട്ടുള്ള ഈ ചോളത്തിന്റെ കായ്കൾ ഈ തണ്ടിന്റെ ഒപ്പം ഉണ്ടായിരിക്കും. അതെല്ലാം ചേർത്ത് പൊടിച്ചാണ് ഈ പശുക്കൾക്ക് കൊടുക്കുന്നത്. അതുകൊണ്ട് തന്നെ ഇവരുടെ കോൺസെൻട്രേറ്റ് ഫീഡ്, അതായത് നമ്മൾ പെല്ലറ്റ് കൊടുക്കുന്നത് പോലെ കൊടുക്കുന്ന തീറ്റയിൽ ഈ ചോളം ചേർക്കേണ്ട ആവശ്യം ഇവർക്ക് വരുന്നില്ല. അപ്പൊ ചോളം ചേർക്കാതെ ബാക്കിയുള്ള സാധനങ്ങൾ മാത്രം ചേർത്താണ് കൊടുക്കുന്നത്. അപ്പൊ ഈ പുല്ല് കൊടുക്കുന്നതിനോടൊപ്പം തന്നെ നമുക്ക് ഈ ചോളത്തിന്റെ പ്രശ്നം സോൾവ് ചെയ്യാനും കൂടെ പറ്റുകയാണ്. ഈ ചോളം ഒഴിച്ചു കഴിഞ്ഞാൽ ബാക്കിയുള്ള സാധനങ്ങൾ, പരുത്തിയും ചോളവും ഒഴിച്ചു കഴിഞ്ഞാൽ ബാക്കിയുള്ള എല്ലാ സാധനങ്ങളും നമ്മുടെ നാട്ടിൽ കിട്ടും. ഉദാഹരണത്തിന് ഇപ്പൊ കടലപ്പിണ്ണാക്കായാലും ഉഴുന്ന തവിടായാലും നെല്ലിന്റെ തവിടായാലും ഗോതമ്പ് തവിടായാലും എല്ലാം നമുക്ക് അവിടെ കിട്ടും. അപ്പൊ ഈ രീതിയിൽ നമ്മൾ ചെയ്തു കഴിഞ്ഞാൽ തീറ്റപ്പുല്ല് കിട്ടുകയും ചെയ്യും, അതിന്റെ ഒപ്പം തന്നെ നമുക്ക് ചോളവും കമ്മിയാക്കുകയും ചെയ്യും. வந்து பர்சேஸ் பண்ணும்போது அவங்க ரெகுலராக வச்சிருக்கிறாங்க, பேர் சொல்லி கூப்பிட்டு அந்த அனிமல் மட்டும் வரும். ஸோ இது வந்துட்டு அதுக்கு தெரியாமல் வராது, அந்த அளவுக்கு பழகணும். அந்த பழகறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைம் கொடுத்தோம் அப்படின்னா தேசிக்காவோட பெஸ்ட் வந்துட்டு எதுவுமே இல்லை. ஓகே, நாங்கள் வந்து தேசி கவுஸ் வந்துட்டு மில்கிங்கில் ப்ரெக்னன்சியில் ஹைஃபஸ் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் மில்க் கொடுத்துட்டு இருக்கோம், மில்க் வந்து நாங்கள் 100 ருபீஸ் செல் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே லோக்கலில். ஸோ பர் லிட்டர் 100 ருபீஸ் பர் லிட்டர் கோயம்புத்தூர் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோம். மெய்ப்பால் பிராண்ட் பண்ணியிருக்கோம், நான் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இங்கேருந்து நிறையா பக்கம் நம்ம மாடலாம் கொடுத்துட்ருக்கோம். எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே போய் வாங்குற கஸ்டமர் இருக்கு அப்படின்னு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
மில்கிங் அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா காங்கரேஜ் எடுத்துட்டீங்கன்னா 65,000 to 85,000 எங்கிட்ட வாங்கலாம் மாடு, டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி அகைன். இதிலே ரொம்ப கம்மி மாடு இருக்குது, அது வந்து நாங்கள் பண்ணுறதில்ல, ஏன்னா மில்க் குவாலிட்டி இருக்காது, அனிமல் குவாலிட்டி இருக்காது, ஸோ அந்த கீழே நாங்கள் பண்ணுறதில்ல. 5,000 குட்டி போட்ட அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் 5,000 குட்டிங்கிறதுல குவாலிட்டி ஆஃப் அனிமலே கம்மியாக இருக்குது, இன்ப்ரீட் பண்ணிடுவாங்க, சேம் புல்லுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் திரும்ப திரும்ப மேட் பண்ணி அது போனே இல்லாமல் இருக்கும், போன் வெயிட்டே இல்லாமல் இருக்கும் மாடு, ரொம்ப ஒரு மாதிரி ஹைட்டு இல்லாமல் வெயிட் இல்லாமல் அந்த மாதிரி அது பண்ணுறதில்லாம். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். கியர் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இதில் ஸ்டார்ட் ஃப்ரம் 75,000-80,000 ஆரம்பிச்சு 1,00,000-1,10,000 வரைக்கும், 1,40,000 வரைக்கும் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன், ஏன்னா நிறையா கியரில் வந்துட்டு மற்ற அனிமல்ஸில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஒரிஜினல் ப்ரீடை வந்து குவாலிட்டி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். காங்கரேஜில் வந்துட்டு இந்த மேலே இருக்கிற நெத்தி வந்துட்டு கீழே குழியாக இருக்கணும், ஹார்ன்ஸ் வந்து பெருசாக இருக்கணும், கீழே மூக்கு வந்து இப்படி மேலே வந்திருக்கும் இதுதான் வந்துட்டு ப்ரொஜெக்ஷன். தெரியுதா உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் மற்ற மாடலில் இருக்காது, எல்லாம் ப்ரொஜெக்ஷன் இருக்காது, இதில் மட்டும்தான் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அதான் அந்த காங்கரேஜோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க். ഈ പശുക്കളുടെയൊക്കെ വില എന്ന് പറയുന്നത് ഇതിൻ്റെ ക്വാളിറ്റിക്ക് അനുസരിച്ചിട്ടാണ്, അതായത് അതിൻ്റെ ചെവി, നെറ്റി, അതുപോലെ തന്നെ കൊമ്പ്, അതിൻ്റെ പൂഞ്ഞ, അതിൻ്റെ ബാക്ക് ഭാഗം, താട, അങ്ങനെ ഒരുപാട് കാര്യങ്ങൾ ആശ്രയിച്ചിരിക്കും ഇതിൻ്റെ ക്വാളിറ്റി തീരുമാനിക്കുന്നത്. അപ്പോൾ ആ ക്വാളിറ്റിക്ക് അനുസരിച്ച് തന്നെ വില ഏറ്റക്കുറച്ചിലുകളുണ്ടാവും. ഇവരെ കോൺടാക്ട് ചെയ്യാനുള്ള നമ്പർ ഞാൻ ഈ സ്ക്രീനിൽ താഴെ കാണിക്കുന്നുണ്ട്, അതിൽ വാട്സപ്പ് മെസ്സേജ് ചെയ്യുക, കാരണം ഒരുപാട് കോളുകൾ വരുന്നതുകൊണ്ട് തന്നെ മിക്കവാറും കോൾ അറ്റൻഡ് ചെയ്യാനുള്ള സാധ്യത വളരെ കുറവാണ്. അപ്പോൾ കഴിയുന്ന നിങ്ങൾ വാട്സപ്പ് ചെയ്യുക, നിങ്ങൾക്ക് എടുക്കാൻ ആഗ്രഹമുണ്ടെങ്കിൽ മാത്രം, കാരണം വെറുതെ ടൈം പാസിന് വേണ്ടി അവരെ വിളിക്കരുത്, കാരണം അവർ കർഷകരാണ്, സീരിയസ് ആയിട്ട് കൃഷി ചെയ്യുന്ന ആൾക്കാരാണ്, അതുകൊണ്ട് തന്നെ സമയത്തിൻ്റെ ചില പരിമിതികൾ അവർക്കുണ്ടായിരിക്കും. അപ്പോൾ കഴിയുന്നതായാലും വാട്സപ്പ് ചെയ്യുക. അപ്പോൾ ഈ ഓരോന്നിൻ്റെയും ചെവിയുടെ അളവ് വരെ ഈ പശുവിൻ്റെ വിലയിൽ, പ്രത്യേകിച്ച് ഈ ഗിർ പശുവിൻ്റെ വിലയിൽ ആശ്രയിക്കുന്ന ഘടകങ്ങളാണ്. അതായത് ഒരു പശുവിൻ്റെ ചെവി തമ്മിൽ കൂട്ടിമുട്ടുന്നുണ്ടെങ്കിൽ അത് ഏറ്റവും ബെസ്റ്റ് ക്വാളിറ്റി ആണെന്നാണ് കണക്കാക്കപ്പെടുന്നത്. അപ്പോൾ അങ്ങനെ പല പല കാര്യങ്ങളെ ആശ്രയിച്ച് ഈ പശുവിൻ്റെ വില 70,000-75,000 രൂപ മുതൽ 1.5-1.5 ലക്ഷം വരെ വില പോവും എന്നുള്ളതാണ് നമ്മൾക്ക് മനസ്സിലായത്. അപ്പോൾ എന്തായാലും ഈ ഫാമിലെ വിശേഷങ്ങൾ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു എന്ന് വിചാരിക്കുന്നു. ഇഷ്ടപ്പെട്ടെങ്കിൽ ഈ വീഡിയോ ഒന്ന് ലൈക്ക് ചെയ്യുക, നിങ്ങളുടെ സുഹൃത്തുക്കളിലേക്കൊക്കെ ഷെയർ ചെയ്യുക, പശുവിനെയും മറ്റ് കൃഷിയൊക്കെ ഇഷ്ടപ്പെടുന്ന ആളുകൾക്ക് വേണ്ടിയിട്ട് ഷെയർ ചെയ്യുക. അതുപോലെ തന്നെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തില്ലെങ്കിൽ ദയവായിട്ട് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, തുടർന്ന് ഇതിൻ്റെ ബാക്കി അപ്ഡേറ്റുകൾ കൂടെ കാണുകയും ചെയ്യുക. താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ്. അത് കാത്താ അത് വന്ന് നമ്മൾ മുഖ്യമായി ചൊല്ലുന്ന ഒരു വിഷയം.